அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ மெயின்ஸ் எக்ஸாம்க்கு சயின்ஸ் அண்ட் டெக்கில் முக்கியமான கொஷின்ஸ்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி வந்து ஒளிச்சேர்க்கை சார் செயலுக்கு கதிர்வீச்சு அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? அதாவது ஃபோட்டோசிந்தட்டிக்கலி ஆக்டிவ் ரேடியேஷன் அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். தாவரங்களோட ஒளிச்சேர்க்கைக்கு சூரிய ஒளி தேவை அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும், சரியா? தாவரங்கள் தன்னோட உணவை தானே தயாரிக்கிறதுக்கு முக்கியமாக மூணு விஷயத்தை சார்ந்து இருக்குது. ஒன்று வந்து கார்போஹைட்ரேட், சாரி, இன்னொன்று வந்து சூரியனோட வெளிச்சம், இன்னொன்று வந்து தாவரத்தில் இருக்கிற பச்சையும், அதுக்கப்புறம் நீர், அதுக்கப்புறம் ஆக்சிஜன். இந்த மூணு விஷயங்கள் ரொம்பவே முக்கியமானது. அப்படி இருக்கும்பொழுது தாவரங்கள் தன்னோட ஒளிச்சேர்க்கைக்கு சூரியனோட ஒளியை சார்ந்திருக்கு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருந்தாலும் எந்த ஒளி அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இதுதான் நம்ம ஒளிச்சேர்க்கை சார் சூரிய ஒளி கதிர் அப்படின்னு சொல்கிறோம், செயலுக்கு கதிர்வீச்சு அப்படின்னு சொல்கிறோம். ஒளிச்சேர்க்கைக்கு வந்து முக்கியமாக சூரியனோட 400 to 700 நானோமீட்டருக்கு இடைப்பட்ட அலைநீளங்களை கொண்ட கதிர்வீச்சு தான் பயன்படுது. இந்த கதிர்வீச்சுக்கு பேர் தான் ஒளிச்சேர்க்கை சார் செயலுக்கு கதிர்வீச்சு அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? தாவரத்தோட ஒளிச்சேர்க்கைக்கு கிடைக்கக்கூடிய ஒளியோட அளவு தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஒளிச்சேர்க்கை சார் செயலுக்கு கதிர்வீச்சு அப்படின்னு சொல்கிறோம். இது எவ்வளோ நானோமீட்டரில் இருக்கும் அப்படின்னா 400 to 700 நானோமீட்டருக்கு நடுவில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நானோமீட்டர் அப்படின்றது அலைநீளத்தை குறிக்கிற ஒரு குறிப்பு. ஓகேவா? ஒரு யூனிட். ஒரு ஒளிச்சேர்க்கைக்கும் தாவர வளர்ச்சிக்கும் முக்கியமானது என்ன அப்படின்னா இந்த 400 to 700 நானோமீட்டர் கொண்ட அலைநீளங்கள் தான் அப்படின்னு சொல்கிறோம், சரியா? இதோட அளவு எல்லா நேரத்துலேயும் ஒரே மாதிரி இருக்காது. ஏன் அப்படின்னா சில நேரங்களில் மேகங்கள் இருக்கலாம், இல்லை சில மரத்துக்கு நிழல்கள், மற்ற மரத்தோட நிழல் இருக்கலாம், காற்று, தூசி தூகள், பருவ காலம் அப்படின்னு நிறையா காரணங்களால் இந்த அளவு வந்து மாறும், சரியா? அது மட்டும் இல்லாமல் பகல் நேரத்தில் கிடைக்கிற சூரிய ஒளியோட அளவு, இது எல்லாத்துலால கூட இது மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக தாவரங்கள் வந்து திறம்பட ஒளிச்சேர்க்கை செய்யணும் அப்படின்னா அதிக அளவில் நீல கலர் அல்லது சிவப்பு கலர் ஒளிக்கதிர் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? சூரிய ஒளியில் 7 நிறம் இருக்கும் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த 7 நிறங்களில் நீலம் இருக்கலாம், அப்படி இல்லைனா சிவப்பு, இது ரெண்டையுமே வந்து தாவரங்கள் தன்னோட அதிகபட்ச ஒளிச்சேர்க்கைக்கு பயன்படுத்திக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? மொத்த சூரிய ஒளியில் வளிமண்டலத்தை அடையும் 34% மீண்டும் வளிமண்டலத்துக்கே திருப்பணும். 100% சூரிய ஒளி பூமிக்கு வருது அப்படின்னா அதில் 34% வந்து என்ன பண்ணுது அப்படின்னா மறுபடியும் அது சூரியனுக்கு, அதாவது வளிமண்டலத்துலேருந்து மேலே வந்து அனுப்பிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 10% ஒளியை வந்து ஓசோன் அப்படின்னு சொல்லப்படுற வாயு படலம் இருக்கு இல்லையா, அது அதுக்கப்புறம் நீராவி வளிமண்டலத்தில் இருக்கிற மற்ற வாயுக்கள் ஈர்த்து மீதம் இருக்கிற 56% ஒளியை மட்டும்தான் நம்மளோட பூமியோட மேற்பரப்புக்கு அடையுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சூரிய ஒளி 100% பூமியை வந்து அடையுமா அப்படின்னு கேட்டால் அடையாது. 100% வரும்போது 34% ரிஃப்ளெக்ட் ஆகிடும், மேலே போயிடும். 10% வளிமண்டல வாயுக்களால் உறிஞ்சப்படும், மீதி இருக்கிற 56% வாயுக்கள் மட்டும்தான் பூமியோட மேற்பரப்புக்கு வந்து அடையுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்பொழுது இந்த 56% சூரிய ஒளியில் 2-10% சூரிய ஒளி மட்டும்தான் தாவரங்களோட ஒளிச்சேர்க்கைக்கு பயன்படுது. மீதியுள்ள அந்த ஒளி வந்து வெப்பமாக பல்வேறு இடங்களில் சிதறல் அடிக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போது ஒளிச்சேர்க்கை சார் செயலுக்கு கதிர்வீச்சோட அளவு வந்து சிலிக்கான் ஒளிமின் காண்கலம் ஒன்றின் உதவியால் நுண் அறியப்பட்டு மில்லி மோல்கள் சதுர மீட்டர் பர் வினாடி என்ற அழகால் குறிக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சூரியனுக்கு, சூரியன்லேருந்து வரக்கூடிய ஒளியில் வந்து ஒளிச்சேர்க்கை சார் செயலுக்கு கதிர்வீச்சு நம்ம எப்படி அளக்கலாம் அப்படின்னா சிலிக்கான் ஒளிமின் காண்கலம் அப்படின்ற ஒரு கருவி, இதோட உதவியால் நுண் அறியப்பட்டு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு மில்லி மோல்கள் பர் சதுர மீட்டர் பர் வினாடி அப்படின்ற அழகால் குறித்து நம்மளால் என்ன பண்ண முடியும், அளக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி அளக்கும் பொழுது 400 to 700 நானோமீட்டர் அலைநீளம் கொண்ட ஒளியை மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், அளக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க, சரியா? அப்போது ஒளிச்சேர்க்கை சார் செயலூக்கத்திற்கான கதிர்வீச்சோட அளவு இலக்கு வந்து 0 to 3000 மில்லி மோல்கள் பர் சதுர மீட்டர் பர் வினாடி வரை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இரவு நேரங்களில் இதோட அளவு 0%, கோடை காலங்களில் இதோட அளவு வந்து மதிய டைமில் பார்த்தீங்கன்னா 2000 to 3000 மில்லி மோல்கள் சதுர மீட்டர் பர் வினாடியாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கொஸ்டின் வந்து 6 மார்க்கில் அல்லது 12 மார்க்கில் கேட்கலாம், ரொம்ப முக்கியமான கொஸ்டின், சரியா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.